தந்தை மகன் தூயாவின் பெயரானே ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. Oh,
பிதாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லாத வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றை பெலிறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, திருவசனங்கள் 16-20 மற்றும் 30-31 வரை. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மக்களுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவர்க்கு எதிராக குற்றம் சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ராயல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வருவாரவ தூயவரா இந்த
சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதன் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சிறிய பகுதியிலே எவ்வாறு பவுலடியார் பல இடங்களுக்கு சென்று அவர் நற்செய்தியை அறிவித்தார் என்பதை நாம் கேட்டோம். இன்னும் சிறப்பான விதத்திலே பவுலடியாருடைய பயணத்தை பாருங்கள். அது மிகவும் குறிப்பாக இயேசு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்வதாக இருக்கிறது
என்பதை நாம் அறிய முடிகிறது. இயேசு ஆண்டவர் விண்ணிற்கு செல்வதற்கு முன்பாக திருத்துதர் பணிகள் நூல் முதல் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள், எருசலேமில் தொடங்கி யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் நீங்கள் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு தூய ஆவியாரை அனுப்பி அவர்கள் செய்ய இருக்கின்ற பணியை சுட்டி காட்டினார். இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமாக வேண்டுதலாக இருந்தது. நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதாகும். அந்த வகையிலே பவுலடியாரை இப்பொழுது பாருங்கள். பவுலடியார் எருசலேமிலிருந்துதான் தன்னுடைய பணியை துவங்குகின்றார். யூதேயா நாடுகள் முழுவதிலும் அவர் போதிக்கின்றார். சமாரியாவிற்கு செல்கின்றார். வேற எந்த ஒரு திருத்தூதரும் சமாரியாவுக்கு செல்லவில்லை. ஆனால் பவுலடியாரை பாருங்கள், நான் புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கவே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பிற இனத்து மக்களுக்கு புறவினத்தாருக்கு நற்செய்தி சொல்கின்ற பணியை தாமாக ஏற்றுக்கொள்கின்றார். இவ்வாறு பவுலடியார் யூதேயா முழுவதும் சமாரியாவிற்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கின்றார். இறுதியாக எங்கே செல்கிறார் பாருங்கள், ரோமைக்கு செல்கின்றார். காரணம், ஆண்டவர் இயேசு சொன்னார் உலகின் கடை எல்லை வரைக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த கட்டத்திலே உலகமெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாக அரசாக இருந்தது ரோமை பேரரசு. அன்புக்குரியவர்களே, வரலாற்றிலே நான் முன்னமே உங்களுக்கு குறிப்பிட்டது போன்று ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு நாடு ஆட்சி செய்திருக்கிறது. வரலாற்றிலே அந்த நாடுகள் அனைத்தையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து அரசு செய்திருக்கிறது. அந்த வகையிலே கிரேக்கன் என்பதற்கு அடுத்த வகையிலே, கிரீஸ் நாட்டிற்கு அடுத்த வகையிலே ரோமையர்கள் தான் அதிகமாக நாடுகளை தங்களுடைய ஆட்சியின் கீழ் வைத்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். எனவே இயேசுவினுடைய பிறப்பின் காலகட்டத்திலே ரோமையர்களுடைய ஆட்சி தான் இருந்தது. இந்த ரோமையர்களுடைய ஆட்சியிலே தான் இப்பொழுது பவுலடியார் இந்த நற்செய்தி பணியை செய்து கொண்டு வருகிறார். இந்த நற்செய்தி பணியினுடைய உச்சகட்டமாக நிறைவாக ரோமைக்கு வந்து சேருகின்றார். இந்த ரோமைக்கு வந்து சேருவதன் அடையாளமாகத்தான் ஆண்டவர் சொன்ன வாக்கு இங்கே நிறைவேறுகிறது. உலகின் கடை எல்லை வரை என்று சொல்கின்ற பொழுது ரோமைக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் எட்டிவிட்டதாக அடைந்து விட்டதாக நாம் கருத்தில் கொள்ளலாம். எனவே ஆங்கிலத்திலே ஒரு அருமையான பழமொழி சொல்வார்கள், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே ரோமை என்பது அவ்வளவு மையமாக இருந்தது, முக்கியமாக இருந்தது. ரோமை பேரரசுக்கு இந்த செய்தி எட்டிவிட்டால் உலகத்தின் எல்லைகள் எல்லா இடங்களிலும் இந்த செய்தி கிடைத்துவிட்டதாகவே நாம் கொள்ளலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது பவுலடியார் ரோமையிலே தனி வீட்டிலே தங்கியிருக்கின்றார். எப்படி ரோமைக்கு அவர் சென்றார் என்று சொன்னால், யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் அவரை தீர்ப்பிடுவதற்காக ரோமையர்கள் முன்பாக இட்டு செல்ல வேண்டும் என்று கருத்தில் கொண்டார்கள். ஆனால் அவர்களை அந்த பவுலடியாருக்கு எந்த தீர்ப்பும் சொல்ல முடியவில்லை. காரணம், பவுலடியாருடைய குற்றம் அவர் மேல் சாட்டப்பட்டிருந்த குற்றமானது அவ்வளவு பெரிய குற்றமாக, சமூக அநீதியாக, கொலை தண்டனைக்குரியதாக இல்லை. எனவே என்ன செய்கின்றார்கள், அவரை விடுதலை செய்து அனுப்பிவிடுகின்றார்கள். இப்பொழுது அவர் சொல்கின்றார், என்னை யூதர்கள் எந்த தலைமை சங்கத்தினு வைத்து என்னை விசாரிக்க முடியாது. என்னை ரோமையர்கள் சீசர் என்ற அரசன் தான் என்னை விசாரிக்க முடியும் என்று சொல்கின்றார். காரணம் என்ன, பவுலடியார் இரண்டு நாட்டு குடியுரிமையை பெற்றிருந்தார். அவர் பிறப்பிலே யூதர் என்பதனால் யூதர்களுக்கு அவர் சொந்தமாக இருந்தார்.
எனவே யூதர்களுடைய அந்த நெறிமுறைகளை அவர் கடைபிடித்தார். அதே வேளையிலே அவர் பிறந்த இடம் ரோமை பேரரசனுடைய காலனி ஆதிக்கம் இருந்ததனால் அவர் ரோமையை குடி உரிமையையும் பெற்றிருந்தார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, பவுலடியாரை யூதர்கள் யாரும் தீர்ப்பிடுவதற்கு அதிகாரம் இல்லை. காரணம், அவர் ஒரு ரோமை குடிமகன். ரோமை குடிமகனை யூதர்கள் தீர்ப்பிடுவது முடியாது. எனவே தான் அவர் சொல்கின்றார், என்னை சீசர் அவர்தான் தீர்ப்பிட முடியும், அவருக்கு முன் நின்று நான் சான்று பகர்வேன் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு சீசருக்கு முன்பாக, ரோமை பேரரசுக்கு முன்பாக தன்னுடைய செய்தியை, அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை, உயிர்த்த கிறிஸ்துவை சந்தித்த அனுபவத்தை அவர் பகிர்ந்து எல்லோருக்குமாக அறிவிக்கின்றார். இறுதியாக பவுலடியார் குற்றம் சாட்டப்பட்டவராக தலை வெட்டுண்டு இறக்கின்றார். அவருடைய தலையை வெட்டுகின்ற பொழுது அந்த மூன்று இடங்களிலே அந்த தலையானது துள்ளியது என்று சொல்லப்படுகிறது. அந்த மூன்று இடங்களிலேயும் மூன்று பீடங்கள் அமைத்து இன்றைக்கும் ரோமையிலே அதை வைத்திருக்கின்றார்கள். ரோமை பேரரசு, ரோமையினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த நகரம் மதிச்சுவர்களால் இன்றைக்கும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டு வருகின்ற ஒரு நகரம். அந்த நகரத்திற்கு வெளியே பவுலடியாரை கொலை செய்தார்கள். தலை வெட்டுண்டு அவர் இறந்து சாட்சியாக இறைவனுக்காக மரித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த பவுலடியார் நமக்கெல்லாம் சிறந்த உதாரணம். வாழ்க்கையிலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சாட்சியம் என்பதற்கு நாம் பொருள் கொடுக்க வேண்டும், அர்த்தம் அளிக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பணி, கட்டளை, வேண்டுதல், சாட்சியம் பகர வேண்டும். நீங்கள் என் சாட்சிகள் என்று நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்மையும் அதே பணியை செய்ய பணிக்கின்றார். எனவே நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். யாருடைய சாட்சிகள்? இயேசுவின் சாட்சிகள் என்பதிலே நாம் எள்ளளவும் ஐயமில்லாமல் நாம் இறைவனுடைய அன்பின் சீடர்களாக, சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, பவுலடியாருக்கு சாட்சியாக வாழ்ந்ததனால் அவருக்கு கிடைத்ததெல்லாம் துன்பம், கஷ்டம், துயரம், பலவிதமான சோதனைகளும் வேதனைகளும் தான். இவைகள் எதுவும் பவுலடியாரை பின் அடைவு செய்யவில்லை, அவர் பின் வாங்கவில்லை. அவர் எப்பொழுதும் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சாட்சியாகத்தான் தொடர்ந்து திகழ்ந்தாரே ஒழிய எந்த ஒரு பின்னடைவும் சோர்வும் அவரிடம் இல்லை. நாமும் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற துன்பங்கள், எதிர்ப்புகள், பலவிதமான சவால்கள் அனைத்தையும் நாம் தாங்கியவர்களாக, இயேசுவின் சாட்சிகளாக தொடர்ந்து வாழவும் இறைவனுடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமென். கூறும் கவிதைகள் யாவும் நீ
சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, உமது இரக்கத்தாலும் என்றும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையாலும் நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக, அதனால் உமது திரு அவையில் நம்பிக்கையாளரின் எண்ணிக்கையை பெருகவும் அவர்கள் நட்பண்புகளின் வளமையால் உணரவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மொழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவையே ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமணியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பன் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்ற அவர் வழியாக முதுமான்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஆக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
தூய்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் கிண்ணத்திலிருந்து வரவும் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் இதில் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக. உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் பின்தொலையில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுடைய எழுந்தருளிவன நான் தகுதியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லிடலாம். கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தனும் பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். சாவை வெல்லுவோ,
மருந்தனர் மன்னா மடிந்து போயின. உன்னை தகுதியாய் உண்டாய் வாழ்வோ சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழித்தேன் வாயிறைவா, இந்த ஏழைக்கு உன்னரு தாயிறைவா. ஆவலாய் அழித்தேன் வாயிறைவா, இந்த ஏழைக்கு உன்னரு தாயிறைவா. பொன்னில் நான் என்னில் நீ வாழ்கிற வரம் தர என்ன உணவி மண்டியிடுவோம். வேண்டும் வரம் தரும் வில்லியனூர் லூர்து அன்னையை நோக்கிய ஜபம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு அகலாமல் அறநெறியிலே வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ்ந்திடச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும் குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியிலே நடப்பித்தருளும். பாவிகளாகிய எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருள்வீராக. ஆமென். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை அன்னையினுடைய திருப்பாதம் வைத்து மௌனமாக செவிப்போம். எல்லோரும் சேர்ந்து, மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே,
என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரிலே இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருத்தூதரின் அரசியான புனித கன்னி மரியாவின் நினைவாக எங்களின் மீட்புக்கான உதவிகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய மக்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதிலும் மனித இனத்துக்கு பணிபுரிவதிலும் நிலைத்திருந்து மீட்பை நோக்கி எப்பொழுதும் விரைந்து செல்ல அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கரம் குவித்து சிரம் தாழ்த்தி இறையாசி பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ஆலயத்திலே நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாக்கப்படுவார். நற்கருணை ஆண்டவருடைய ஆசி பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இங்கே பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். இந்த வெள்ளியனூர் அன்னை திருத்தலத்திற்கு நீங்கள் பல்வேறு மன்றாட்டுகள் கருத்துக்களோடு வந்திருப்பீர்கள். உங்களுடைய தேவைகள் நிறைவேறி ஆண்டவருடைய அருளை அன்னையின் ஆசிராக நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் அதை சுருக்கமாக சாட்சியமாக நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அதை ஒளிப்பதிவு செய்து கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவிலே அதை அன்னைக்கு கரம் குவிப்போம் என்ற நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்படுகிறது ஹோலி கிராஸ் தொலைக்காட்சியிலே. எனவே நீங்கள் யாராவது அன்னைக்கு சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முன்வரலாம். திருப்பலி முடிந்த பிறகு மெழுகுதிரி கூடத்திற்கு முன்பாக வந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை வணக்கமாத நாளை கொண்டாடுகின்றவர்கள் முன்னிருந்து முன் தயாரிப்பு செய்து அதை நடத்துகின்றவர்கள் இம்மாக்குலேட் அருட் சகோதரிகள். நாளைய தினம் நம்முடைய திருத்தலத்திலே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி அளவிலே 1000 மணி செபமாலை ஆரம்பமாகும். இதில் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொலைக்காட்சி வழியாக இந்த செய்தியை பெற்றுக்கொள்கின்றவர்களும் இதை கருத்தில் கொண்டு எல்லோரும் இந்த 1000 மணி ஜபமாலையிலே பங்கெடுத்து அன்னையினுடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம். 1000 மணி ஜபமாலை முடிந்த பிறகு எல்லோருக்கும் உணவும் வழங்கப்படும். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.